Dalla teacher remix Blavangal. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அவ எங்கடா போனிய இவ்வளவு நாளான்னு கேக்கியா? யானு கேக்கல இல்ல. ஓகே, யாரும் கேக்கல. ரெண்டு மணி நேரம் கேட்டேன். ஸ்டெர்லின் ஒரு பையன் கேட்டேன். ஓகே ஓகே. அவ ஃபர்ஸ்ட்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணணும், கையை போக்கு. பைலட்டுக்காரன மக்களுக்கும் பைலடிக்க பைலட்டுக்கும் சீட் அடிச்ச பைலட்டுக்கும் தெரியும், சீட்டு மாட்டிக்க பைலட்டுக்கும் தெரியும். ஓகே, சீட்டு மாட்டிச்சுக்கிட்டே பைசா மணக்கம் நறாது. இல்ல இல்ல, ஓகே, அது விட்டுருவோம். அப்போ வந்து நான் இங்கே வந்து என்ன செய்வேன்னா, கையில் பவுட்ரு இங்கே எல்லாம் பவுட்ரு அடிச்சுட்டு போவோம். அப்போ வந்து வணக்கம் பவுட்ரு. ஓகே, யாரும் வீட்டில் உள்ள. ஓகே, இப்போ டாபிக் அது இல்லை. கூட்டி குறையோ என்ன எல்லாம் டாபிக் அது இல்லை. நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ போதும். ஓகே, அப்போ என்னட்ட ரெண்டு மூணு பையன் மாதிரி கேட்டிருந்தானே, அண்ணாலே வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணியா, அண்ணாலே இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணியா? மக்களே, நான் எல்லாம் வாட்ஸ்அப் நம்பரை டிலீட் பண்ணிட்டேன். இப்போ புதிய நம்பரு யாரையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அம்மை தெரியும், இந்த வயலி தெரியும், வேற ரெண்டு கூட்டுக்காரன் பயந்துட்டேன். அது உண்மை. அடுத்து இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணேன். அது என்ன சம்பவம்னா, தலைவர் விருந்தாலே வீடியோ போட்டேன். வீடியோ போட்டுச்சுன்னா நான் டப்பிங்கில் பிடிச்சி தள்ள போகிறேன், ஜீல பார்த்த போகிறேன்னு இல்லை. தலைவருக்கு முடியலை, மனசில் முடியலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் சின்ன வாக்கை காப்பாற்றினே இல்லை. இனி வந்தால் இன்ஸ்டா ஓபன் பண்ணா கண்டிப்பா டப்பிங்கோட தான் வருவேன். சிலப்போ ஒரு வருஷம் ஆகும், அந்த மாதிரி இல்லாம வந்தா போல போன உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த டைம்ல இல்ல, அந்த டைம்ல அது மாறிடும், அது எனக்கு தெரியும். ஓகே, நல்லா டிஜே டிஜே. ஏன்னா அம்மே சொல்லிச்சு, சிஜு பாய தேடினா ஒன்னு ஃபேஸ்புக்கில் ஒன்றும் காணிக்கல, சிஜுட்டை கொடுத்து பார்த்தேன். அப்போ தான் கேட்டேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல இருந்து சந்தா லைக் ஒரு வீடியோ வீடியோ ஒன்று ஒரு மொபைல் வண்டி மோம் பார்த்து பேச கொடுக்க வேண்டி வேண்டி கொடுத்துட்டு வந்தேன். காட்டி கூட்டி அதெல்லாம் கூட வேண்டாம் யாரு ஃபேஸ்புக் என்ன தெரிஞ்சுன்னு மோ இன்ஸ்டால் பண்ணி எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஏன்னா கமெண்ட் பண்ணியிருக்க போலி மக்களை அப்படியா கமெண்ட் லைக் வந்துருக்கோம். லைக் அண்டி ஃபேஸ்புக் ஒன்னும் பண்ணல, எல்லாமே மேபி வருவேன், இல்லைங்க யூடியூபே சரணம். டிஜே டிஜே வருவேன் வருவேன். ஓகே, இப்போ டாபிக் செல்லு. நீ தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். குரு தான். நீ என்ன தெரிக்கிய செல்லு செல்லுல செல்லு. ஓகே, என்னடா இவன் பைசா வாங்கினானு யூடியூப்லேருந்து நாங்கள் நல்லது உண்டாக்க போகிறோன்னெலாம் சொல்லிட்டு தெரிஞ்சானு. இதுவரை அணக்கம் இல்லை, பைசா வேண்டிட்டு சாதனம் கொள்ளாண்டே நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தா இன்னைக்கு இப்போ வரைக்கும் அணங்கு இல்லை. உள்ளதான் பைசா வேண்டிட்டு நாங்களும் பண்ணலான்னு அந்த சேரிட்டியில் எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு சேரிட்டி நாங்கள் இல்லை எங்கள் பையன் மாதிரிலாம் சேர்ந்து தொடங்கினானு. நான் அதில் ஒரு சின்ன அங்கம், அவ்வளோதான். நான் வந்து அந்த சேரிட்டி பக்கம் போகிறது கிடையாது, குரூப் பக்கம் போகிறது கிடையாது. நம்ம பையன் உண்டு, வேற யாரெல்லாம் மெயினாக பண்ணாவ அதை ஓப்பன் பண்ண வந்து நான் உண்டு, அடுத்த அனீஷ்னு சொல்லிட்டு நம்ம மக்கா, உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் தலைவர் வேற லெவல், மக்கா சுற்றி போகிற பஸ்ஸு, அதோட அட்மின் அனீஷ், அடுத்து லிஜின் சொல்லிட்டு நம்ம ஊரம்பிள்ள ரொம்ப ஃப்ரெண்டு லிஜின் சொல்லிட்டு கன்னியாகுமரி மிலிட்டரியில இருக்கேன் சொல்லி பிரச்சனை சொல்லி வச்சு இப்ப இருக்க விருப்பம் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே மக்களே, இப்ப அந்த குரூப்ல இன்னைக்கு மட்டும் எவ்வளவு வந்துருக்கு பைசா? இன்னைக்கு 5000, அதுவும் சிங்கிள் பேமெண்ட். 5000 வந்திருக்கு. நாங்கள் என்ன நினைச்சு கூட பார்க்கல. அந்த மொத்தம் எவ்வளோ வந்துருக்கு தெரியுமா? மொத்தம் 16000 வந்துருக்கு மொத்தம். ஓகே, 8000 எங்கள் காசு. ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் பாருங்கள். நாங்கள் வந்து பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் பண்ண போகிற சம்பவம்
அன்பா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி இல்ல நாங்க பண்ணலான்னு இருந்தோம். அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி குழந்தைக்கு கேன்சர் அந்த மாதிரி பண்ணலாம். அப்ப அவங்க கிட்ட விழிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பைசா தேவையான கிட்ட போக சொன்னாங்க. இல்ல எங்களுக்கு இப்போ இப்போதைக்கு போதுமான காசு இதாயாச்சு, நீங்க வேற யாராவது கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். ஏன்னா இந்த காசு அவங்க வாங்கி வைக்கல பாத்தியா, அவங்க மத்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு அந்த போட்டோ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அந்த இதுல அனுப்பியிருந்தாவ, என் அம்மைக்கு நம்பர்ல கூட நிறைய பேர் அனுப்பியிருந்தாவளா. அப்ப உள்ளதுக்கு அவங்களுக்கு நேர்மைக்கு வேற லெவல்ல ஒரு சல்யூட்டு. இப்போ வந்து புதுசா இவன் இன்ஸ்டா அக்கௌண்ட்ல எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பான் கேன்சர் பேஷன் தானே, அப்போ அதுக்கு எல்லாம் பண்ணலான் இருக்கும். அப்ப எங்களுக்கு மெயினா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்களுக்கு இந்த சேட்ல வந்து பேரே தெரியாம அவங்க ஃபேஸே தெரியாது, நாங்கள் ஏதோ இருந்து பேசியும் எங்க ஃபேஸ் வெளியில தெரியுது, ஆனா யாருமே தெரியாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்பிக்கை கிடையாது. என்னது நாங்க இதுவரை நாங்க அந்த பைசா கொண்டு எங்க ஓடி போவோமா இல்ல ஏதோ வேற ஏதோ பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்பிக்கை கிடையாம எங்களை நம்பி இவ்வளவு ரூபா வந்திருக்கு. எங்க 8000 எங்க யூடியூப் வருமானம் அது மொத்தமா நாங்க அதை கொடுத்தாச்சு. மீதி 8000 வந்து அவங்களா எங்களுக்கு கொடுத்தது நம்பிக்கையோட பார்த்து. அதுவும் எங்களுக்கு அந்த சேட்டி அக்கௌண்டே கிடையாது, அதான் நாங்கள் இனிதான் ஓப்பன் பண்ண போறோம், ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இனிதான் அதை பண்ண போறோம். இப்போதைக்கு எங்க ஃப்ரெண்டு அக்கௌண்ட்ல தான் பைசா போடுது அப்படி நம்பி அவங்க அவன் அக்கௌண்ட்லேயே இந்த காசு நம்ம போட்டுருங்க 8000 போட்டு. நாங்க இதுவரைக்கும் நேரில் எவனையுமே பார்த்தது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது, நீ பார்த்துருக்கீங்க, ஜஸ்மின் மட்டும் பார்த்துருக்கோம், வேற யாரையுமே நேரில் பார்த்தது எல்லாமே. நீங்க நிறைய பேர் பெரிய ஆட்கள் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இந்த பயில எல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல எல்லாம் குத்தி என்ன திகிரிக்கிறான். அந்த பயில இதுல இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளேயும் சின்ன சம்பவங்கள் இருக்குன்னு இது மூலமா அவங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கும். அப்போ அதுல நம்ம குரூப்ல வந்து பொம்பளை பிள்ளைங்க வேற லெவல் சப்போர்ட். அதான் நம்ம குரூப்ல இருக்கிறதுல உனக்குதான் தெரியும் சில்லி என்னது நிறைய பேர் இருக்காவ, ஆனா பையன்மாரு பண்றத விட பொண்ணுங்க இது பண்றாவ. அவங்க என்னது அவங்க அதான் இது பண்ணி அவங்க நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க, நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கு. நமக்கு இதே மாதிரி காசு போட முடியுமா அப்படி கேட்டோம் நான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல, ஒன்னாவது சம்பளம் கிடைக்கும். அதுல மீதி உள்ளவங்களுக்கு என்னது முக்காவாசி ஆளுகளுக்கும் கிடைக்க சம்பளம் வந்து 5000 4000 அந்த மாதிரி பட்ட சம்பளம் தான் கிடைக்கும். அதுலயும் அவங்க எங்களுக்கு கொடுக்கியாங்க. எங்க அந்த குரூப்ல இருக்க பயமாட்டு நாங்க சொல்லுவோம், மக்களே நீங்க எவ்வளவு பைசா போடுவோம்னு நாங்க ஒன்னும் பார்க்க மாட்டோம், உங்களால முடியதா பண்ணுங்க, அதான் நாங்க இது பண்ணுவோம். நீ இவ்வளவு போட்டா நாங்க சொல்லல, அதான் உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் சின்னதா என்ன பண்ணியதோ அதை பண்ணுங்க. என்ன சொல்லுது இப்போ எல்லாரும் மொபைல்லயும் இந்த பேடிஎம் கூகுள் பே அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம என்னது ஒரு நாளைக்கு ஒரு டீ குடிக்க 10 ரூபா இல்லைனா 20 ரூபா ஆகும். அப்படி நம்ம வட்ட செலவுல என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா அதான் நம்ம கேட்கணும். நான் நிறவனு கேட்கணும், நிறைய தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல இதே மாதிரி கருங்கல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட் அப்போ அவர் நான் வீடியோ போட்டேன், இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் காசு வந்திருக்கு அதுக்கு. அதுல ஒருத்தன் வந்து 2500 ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினேன். ஆனா என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அவன் கேட்டவனுக்கு இந்த மாதிரி இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நான் இருக்கேண்ணா. அப்போ நான் சொன்னேன் நீ எங்க குரூப்ல சேர்றியா? அவன் அவன் சேரியாண்ணான்னு சொல்லி அவன் நம்ம தலைவர் வீட்டு பக்கம். அப்போ அந்த பையன் இல்ல எனக்கு எப்படி தெரியும்னா இவன் போட்டோ காட்டினான், போட்டோ காட்டின பிறகுதான் தெரியும் நான் வந்து பேரை சொல்லினா. ஆனா கிளங்கொலை கிளங்கொலைன்னு சொன்னிட்டு நம்ம வேண்டாம் அதை ரிவீல் பண்ணி பேர் சொல்லு. கிளங்கொலை கிளங்கொலை ஒரு பையன் பேர் தெரியுமா? ம், பையனை பேர் தர வேண்டாம் சொல்லுண்டா. ஓகே, அதான் அந்த கலங்கல மக்கள் சார்பாட்டு நான் அந்த பையனுக்கு பெரிய ஒரு சல்யூட். நான் இதுவரை பாத்திருக்கேன், இதுவரை அவன் நேர்ல என்கிட்ட பேசினதே கிடையாது. நான் தெரியும் அவனை என்ன, எனக்கு அவனை தெரியும், அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா அவன் இன்னைக்கு இதே மாதிரி 2500 போட்டு ஸ்கிரீன்ஷாட் இருந்தேன், நான் இது மாதிரி எங்க குரூப்ல வரையா அப்படின்னு அவன் சொன்ன நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆட் பண்ணி விட்டேன். அப்ப நான் இதே மாதிரி வந்து விஷயம் சொன்ன மக்கள் இதே மாதிரி நாங்க இப்ப இது பண்ண போறோம், ப்ராஜெக்ட் பண்ண போறோம், நீ அதுல அவன் ஏன்னா 2500 போட்டு என்னது பேரு. அப்போ நான் சொன்னேன் அவன் ஏற்கனவே பைசா போட்டாச்சு இல்ல வேற ஒரு இதுல போட்டிருக்கேன், இது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அப்ப நான் சொன்னேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரும் ஷேர் பண்ணி இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். அப்ப அவன் தான் சொல்ல வேணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க, என்னால முடிஞ்ச நான் பண்ணியேன்னு சொல்லிட்டு தலைவர் அடுத்த செகண்டே அனுப்பியிருக்காரு 5000 ரூபா. அப்படியே இங்க இதெல்லாம் அப்படியே எழும்பி சிலுக்கிச்சு. இல்ல அப்படி பார்த்தா நாங்க பண்ணியதெல்லாம் வேஸ்ட். நாங்க ஏதோ சும்மா பேசணும் அலம்பணும், அதுல வந்து யூடியூப் உங்களுக்கு கொடுத்த காசை வச்சு நாங்க பண்ணோம். ஆனா அந்த பையன்லாம் அவனோட சொந்த உழைப்பு அவனோட சொந்த ரத்தம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசு செலவு பண்ணா ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு என்கிட்ட அவன் முதல் முதல்ல பேசுனது சரியா, இன்னைக்கு பேசி இன்னைக்கு அவன் 1000 ரூபா அந்த அக்கௌண்ட் அனுப்பி எந்த நம்பிக்கை அனுப்பினு எனக்கு தெரியாது சரியா. அவன் அவ்வளவு நம்பியா நம்மள மக்களை உங்க நம்பிக்கை ஒண்ணு நம்பினாவது நாங்க சொல்லியும் உள்ளத சொல்லியும்
ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டோம். இதுவரைக்கும் எங்களுக்கு யூடியூப்ல நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு நினைஞ்சினா வீடியோ போடக்கணும் தோணல. மெயின் இவ்வளோ பின்ன இப்ப வந்து யூடியூப் ரெவன்யூ பயங்கரமா கம்மி ஆகிட்டே தான் வருது. ஏன்னா நாங்க வீடியோ போடல, கண்டினியூவா வீடியோ போடல. உங்களால முடிஞ்சா பாருங்க மக்களை அதுட்டு. அதான் மெயினா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் மலேசியா தமிழர்கள், மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, இங்கிலாந்து, இங்கிலாந்து விட்டு இங்கிலாந்து, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மெயினா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கிற மக்கள், அதுவும் கேரளால இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய. வேற ஆந்திரா, கர்நாடகா, அங்க ஒண்ணும் போனா, ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல இருந்துக்கா, கலிகால இல்ல என்ன, வெளியூர், வெளியூர் கலிகால மாட்டாங்க கொடுத்தற. எங்க ஏரியால இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணி வேற விஷயம், அது வெளி ஏரியால இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எனக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ். அது மெயினா கன்னியாகுமரியில விட்டு கொடுக்க கூடாது. இப்போ நம்ம இருக்கிற காசு அதப்போ நம்ம ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஆனா இந்த கொரோனா டைம்ல எல்லாம் இப்போ இப்போ வரைக்கும் என்னது வேலை ஒண்ணும் வேலைக்கு ஒண்ணு போகாம நிறைய பேர், இந்த வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு இந்த மளிகை பொருள், மளிகை பொருள் தானே சொல்லுவாங்க, மளிகை பொருள், அந்த பொருட்கள் அது வாங்கி கொடுக்கலாம். அந்த அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கான். இவன் தமிழ் கரெக்டா வராத, நீ மலையாளத்துல கொஞ்சம் பேசிட்டு பாப்போம். உனக்கு மலையாளத்துல மக்கள் கேட்கறது அப்போ வீட்டுல இங்க பாவப்பட்டவர் உண்டாங்க, இதே போல வயசாய அம்மாரும் சமயம் இதே போல ஆளுங்க உண்டாங்க, அவருக்கு இதே போல கஷ்டப்படுறாங்க, நீங்க உறப்பாயிட்டு நாங்களை அறிவிக்க மனசுல நம்மள கண்ணியா மனசு உண்டு. ஏன்னா வெளியே போகவும் பற்றியில, அதோட புறத்து போகவும் பாரசால ஸ்லாங்ல அப்படிதான் சொல்லி. அப்ப அண்ணா இதே போல புறத்து போக பற்றாத ஆள்காரு உண்டி கரெக்டாயிட்டு எங்களை வந்து அறிவிச்சோம். நம்ம அவருக்கு முடிஞ்சும்